அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் விரைவில் வந்து ஆசிரியர்கள் நியமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் வந்து டெட்டு டிஆர்பி எக்ஸாம் நடக்கும்போது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருக்க ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கவுன்சிலிங் மூலமும் வந்து மாற்ற போகிறாங்க, சரிங்களா? ஸோ எக்ஸாம் படிக்கிறவங்க ப்ரிப்பேர்டாக இருங்க, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகள் வந்து விரைவில் வந்து போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என்றார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். திருச்சியில் சனிக்கிழமை சொன்னது என்னென்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 9th to +2 வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் வந்து திறக்க போகிறோம். ஆசிரியர்கள் அனைவரும் வந்து கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும். இதுவரை தடுப்பூசி போடலனாலும் ஆசிரியர்கள் முன்னுரிமை அளித்து தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கணும், சரிங்களா? அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 35,000 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்காங்க, சரிங்களா? அதற்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்க போகிறோம். தமிழ்நாடு முழுக்க 35,000 மேற்பட்ட அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப தகுந்தபடி ஆசிரியர்கள் நியமிக்க போகிறோம், சரிங்களா? இதற்காக ஆசிரியர் பணிமாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டு முதல்வர் அறிவிப்படி காலிடங்கள் வந்து பூர்த்தி செய்யப்படும். இந்த இடத்தை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? முதல்வர் அறிவுரைப்படி காலிடங்கள் பூர்த்தி செய்யப்படும் தொடர்பாக அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அறிக்கை வந்து கோரியிருக்கும். பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய வழிகாட்டு முறைகளை பின்பற்றுவதோடு கவனமுடன் செயல்பட்ட ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது, சரிங்களா? ஸோ TNPSC படிக்கிறவங்க ரெடியாக இருங்க, எக்ஸாம்ஸ் வரப்போகுது, சரிங்களா? அதே போல் நம்ம சேனலில் டெஸ்ட் பாய் ஸ்டார்ட் பண்ணுறோம் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு, சரிங்களா? 23ஆம் தேதி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 310 ரூபா. நாளைக்கு 2 லெசன் டெஸ்ட்டு, 2 நாள் கேப்பு, 2 லெசன் டெஸ்ட்டு. இதேமாரி இந்த ஷெடியூல் இருக்குல்ல, இதுக்கான PDF லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபீஸ் 310 ரூபா. 9629905190 இந்த நம்பருக்கு கூகுள் பே, ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் இதுக்கு அமைச்சிருங்க, சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும், சூப்பராக போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும், சரிங்களா? இதேமாரி GK டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு, குரூப் 4 தமிழும் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அன்அகாடமி இந்தியோட நம்பர் 1 அகாடமி. எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லட்சியம் சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2 மாதம், சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து இந்த டைமில் குரூப் 2 ப்ரிலிமினரி படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கேப்பில் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் ஜாயின் பண்ணி 2 மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 9.3 ஸ்கேலில் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ எல்லோரும் மாதிரியும் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் படிச்சிக்கலாம் நினச்சா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும்தான் வரும், சக்ஸஸாக மாறாது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஃபரல் கோட காமராஜர் KAMARAJR காமராஜர் இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃப்ரீ வீடியோஸ் நிறையா இருக்குது, பாருங்கள், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புவனிஷா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லெட்டர் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன், அஜய்குமார் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரிசஸ் ரைட்டிங், CBK எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் திருக்குறள், திவ்யா ஜனனி இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா 10 ரூபா அந்த கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஃபீஸுக்காக பார்க்காதீங்க, ஃபீஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 2 நாள் சேலரி தான். அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் ஒரு கால் ஃபேர் தள்ளி போட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் 1.5 வருஷம் 2 வருஷத்தை இழந்துருவீங்க. நல்லா யோசிங்க, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.